Welcome to Government Jobs for All Indians YouTube channel. In this video, we will talk about the Railway Department kadichiruka new permanent government job. The most important job is written examinations. You will salary starting starting Telegram group and WhatsApp group link in the description. முக்கியமா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்க கொடுக்குற லைக் தான் எங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ போறதுக்கான சின்ன மோட்டிவேஷனா இருக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இதுதான் அபிஷியல் நோட்டிபிகேஷன். இந்த நோட்டிபிகேஷன் உங்களுக்கு எங்க இருந்து கொடுத்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா சவுதர்ன் ரயில்வேல இருந்து கொடுத்திருக்காங்க. ரயில்வே ரெக்ரூட்மென்ட் செல் சென்னையில இருந்து இந்த நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. சோ போஸ்டிங்ஸ் உங்களுக்கு வேரியஸ் ஸ்டெப்ல போஸ்டிங்ஸ் கொடுத்திருக்காங்க. மொத்தம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 60 பிளஸ் வேகன்சிஸ் கொடுத்திருக்காங்க. குவாலிஃபிகேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு லெவல் 1 போஸ்ட்டுக்கு அப்ளை பண்றீங்க அப்படின்னா நீங்க 10th பாஸ் பண்ணாலே எலிஜிபிள் அந்த மாதிரி சொல்லிருக்காங்க. அல்லது நீங்க ஐடிஐ முடிச்சிருந்தாலும் எலிஜிபிள் அந்த மாதிரி சொல்லிருக்காங்க. இதுவே நீங்க லெவல் 2 அண்ட் லெவல் 3 போஸ்ட்டுக்கு அப்ளை பண்றீங்கன்னா நீங்க 12th பாஸ் பண்ணிருந்தா எலிஜிபிள். இதுவே நீங்க லெவல் 4 அண்ட் லெவல் 5 கேட்டகரி போஸ்ட்டுக்கு அப்ளை பண்றீங்கன்னா நீங்க கிராஜுவேஷன் முடிச்சிருக்கணும் அந்த மாதிரி சொல்லிருக்காங்க. சாலரியும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு லெவல் 1 போஸ்ட்டுக்கு பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் சாலரி 18,000, லெவல் 2 போஸ்ட்டுக்கு ஸ்டார்டிங் சாலரி 19,900, லெவல் 3க்கு பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் சாலரி 25,700 சொல்லியிருக்காங்க. லெவல் 4க்கு பார்த்தீங்கன்னா 25,500, லெவல் 5க்கு 29,600 ஃபர்ஸ்ட் மந்த் சாலரி உங்களுக்கு கிடைக்கும். அது இல்லாமல் அலவன்சஸுமே இருக்கும். ஸோ வேகன்சிஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு லெவல் 1 கேட்டகரியில் 46, லெவல் 2 அண்ட் 3ல பார்த்தீங்கன்னா 16 வேகன்சிஸ், லெவல் 4 அண்ட் 5ல 5 வேகன்சிஸ்ன்னு சொல்லி மொத்தம் உங்களுக்கு 67 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. எல்லா போஸ்டிங்குமே பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் சென்னையில் தான் உங்களுக்கு போஸ்டிங்ஸ் இருக்க போகுது. நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நவம்பர் 27 வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ எலிஜிபிலிட்டி அண்ட் இன்ட்ரெஸ்ட் இருக்க எல்லாருமே அப்ளை பண்ணுங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா இவங்க பார்த்தீங்கன்னா இந்த ரெக்ரூட்மெண்ட் செல் பார்த்தீங்கன்னா எதுக்காக இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னா குவாலிஃபைடாக இருக்க ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்காக இந்த நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் தான் வந்து ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. அதையுமே வந்து இங்கே தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு என்னென்ன மாதிரியான போஸ்டிங்ஸ் வந்து என்னென்ன மாதிரியோ ஸ்போர்ட்ஸ் வந்து கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு போஸ்டிங்கான லெவல் வைஸ் உங்களுக்கு வந்து ஸ்போர்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. லெவல் 4 அண்ட் 5 போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா அத்லெட்டிக்ஸ், பாக்ஸிங், செஸ், டேபிள் டென்னிஸ் இதில் வந்து நீங்கள் அவங்க கேட்டிருக்க மாதிரி சர்டிஃபிகேட்ஸ் வச்சுருக்கணும். இதுவே லெவல் 2 அண்ட் லெவல் 3 போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா நீங்கள் அத்லெட்டிக்ஸ், பாஸ்கெட் பால், பால், பேட்மிண்டன், பாக்ஸிங், கிரிக்கெட், ஃபுட்பால், ஸ்விம்மிங், டேபிள் டென்னிஸ், வாலிபால், வெயிட் லிஃப்டிங் இந்த கேட்டகரியில் இருந்த ஸ்போர்ட்ஸில் வந்து நீங்கள் வேலிடான அவங்க கேட்டிருக்க மாதிரியான சர்டிஃபிகேட்ஸ் வச்சுருக்கணும். இதுவே நீங்கள் லெவல் 1 போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா அத்லெட்டிக்ஸ் அதிலே பார்த்தீங்கன்னா பாஸ்கெட் பால், பாடி பில்டிங், பாக்ஸிங் ஸோ இந்த கேட்டகரியில் நீங்கள் அவங்க கேட்டிருக்க மாதிரி சர்டிஃபிகேட்ஸ் வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ லெவல் 1 போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா இன்னுமே வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. கிரிக்கெட், ஹாக்கி, ஃபுட்பால், பவர் லிஃப்டிங், வாலிபால், வாட்டர் போலோ ஸோ இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸுமே வந்து லெவல் 1 போஸ்ட்டுக்கு எலிஜிபிள் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த ஜாபுக்கு நீங்கள் ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 18-25 வரைக்கும் இருக்கவங்க தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஏஜ் லிமிட்டில் வந்து டவுட் இருக்குது அப்படின்னா அவங்க டேட் ஆஃப் பர்த்துமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. January 2, 1999 January 1, 2006 அந்த டேட்குள்ளே பிறந்தவங்க வந்து தாராளமாக இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து இங்கே வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன் எதுவுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ண நீங்கள் என்னென்ன கேட்டகரியில் வந்து சர்டிஃபிகேட்ஸ் வச்சுருக்கணும், என்னென்ன ஸ்போர்ட்ஸ் அச்சீவ்மெண்ட் சர்டிஃபிகேட் நீங்கள் வச்சுருக்கணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு போஸ்ட் வைஸ் தனித்தனியாக டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. டீட்டெயிலாக நீங்கள் செக் பண்ணிக்கிங்க. செலெக்ஷன் ப்ரொசீஜர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்தவித ரிட்டன் எக்ஸாமினேஷன்ஸும் கிடையாது. உங்களுக்கு ட்ரையல்ஸ் இருக்கும், அசஸ்மெண்ட்ஸ் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட்ஸ் ஸோ இது பேஸ் பண்ணி தான் வந்து ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. அதாவது உங்களோட எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், ஸ்போர்ட்ஸ் அசஸ்மெண்ட்ஸ் அதோட நீங்கள் ட்ரையல்ஸில் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து தான் வந்து ரெக்ரூட் பண்ண போகிறோம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ செலெக்ஷன் ப்ரொசீஜருமே இங்கே டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ கேம் ஸ்கில்ஸ்க்கு வந்து எவ்வளோ மார்க்கு,
ஃபிட் அண்டு அதாவது ஹேண்டிடேட் ஃபிட்டடாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு எவ்வளோ மார்க் அப்படிங்கிற மார்க் டீட்டெயில்ஸுமே டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் மார்க்ஸுமே கொடுத்துருக்காங்க. டீட்டெயில்டாக செக் பண்ணிக்கிங்க. ஃபீஸஸுமே கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறப்ப ஃபீஸஸுமே பே பண்ணணும். ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. எஸ்சி எஸ்டி உமன் ஹேண்டிடேட் செக்ஸ் சர்வீஸ்மேன் பிடபிள்யூடி கேட்டகரி இவங்களுக்கு பார்த்திங்கன்னா 250 rupees சொல்லியிருக்காங்க. இந்த பேமெண்ட் பார்த்திங்கன்னா ரெக்யூர்மெண்ட் ப்ராசஸ் எல்லாமே முடிச்சோன்னா அவங்க அக்கௌண்ட்டுக்கு ரீஃபண்ட் ஆகிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது ரீஃபண்டபிள் அமௌண்ட்டு தான். அடுத்து பார்த்திங்கன்னா எஸ்சி எஸ்டி உமன் எக்ஸ் சர்வீஸ்மேன் பிடபிள்யூடி கேட்டகரி இடபிள்யூஎஸ் இவங்களை தவிர்த்து மற்ற எல்லாருமே 500 rupees வந்து நீங்கள் ஃபீஸாக பே பண்ணணும். இந்த 500 உங்களுக்கு 400 rupees வந்து உங்கள் அக்கௌண்ட்டுக்கே ரீஃபண்ட் ஆகிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது ரீஃபண்டபிள் தான் ஃபீஸ் பே பண்ண எல்லாமே. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஜெனரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இதை கரெக்டாக படித்து பார்த்துட்டு அப்புறமா அப்ளை பண்ணுங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறப்ப என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து அப்லோட் பண்ண வேண்டியிருக்கும். எல்லா டாக்குமெண்ட்ஸுமே பார்த்திங்கன்னா செல்ஃப் அட்டஸ்டட் பண்ண ஜெராக்ஸ் காப்பீஸாக இருக்கணுங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் ஸ்கேன் பண்ணி ஆன்லைனில் அப்ளை பண்ணுறப்ப அப்லோட் பண்ணணும். ஸோ அதோட டீட்டெயில்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. நீங்கள் டீட்டெயிலாக செக் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி அப்ளை பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஸ்போர்ட்ஸில் இருக்க நிறையா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்குமே ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக அவங்க ஃப்யூச்சருக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பாய்.